श्री वीतरागाय नमः। जैन भारतम् तोडर एन 30। वनकम बव्यर्गले, नेत्रिय तोडर इले केडवान केडु निनैपान एन्पदे पट्री यल्लाम सोल्ली इरंदेन। எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே எதிர்மறை செயல்கள் அடைந்து விடுவார்கள். எதிர்மறை செயல்களினால் ஏற்படுகின்ற துன்பத்தை அவர்களே அனுபவிப்பார்கள். அதுதான் இந்த ஜெயின பாரதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதான முக்கியமான பாடம் படிப்பினை. அரக்கிலே ஒரு மாளிகையை அமைத்து கொடுத்து விட்டான் பாண்டவர்களுக்கு துரியோதனன். மிக அழகிய மாளிகை தோற்றத்திற்கு, வெளி தோற்றத்திற்கு அது மிகவும் அழகாகவும் கண்களை பறிக்கும் விதத்திலே அமைந்திருக்கின்றது அந்த அரண்மனை போன்ற மாளிகை. பவியர்களே, அழகாய் இருப்பது எல்லாம் அம்சமாக இருந்துவிடும் என்று நினைத்து விடவும் கூடாது. பாருங்கள், துரியன் என்கிற துட்ட சகோதரன் ஒரு அரண்மனையை அமைத்துக் கொடுத்தான் என்பதற்காக அவன் மிகவும் பரந்த மனம் உடையவன் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று அறிவுரை கூறுகின்றான் நீதிமான் விதுரன். சர்பம் சீறுகிற போது அழகிய மயில்கள் சினம் கொண்டு அழகினாலே அந்த சர்பங்களை தாக்கிவிடும். காட்டிலே தூண்டிலே புழுவை இருத்தி அவை இரையாகட்டும் என்கிற நினைப்பிலே மீனவன் போடுவதில்லை. அந்த புழு என்கிற இரை கிடைக்கிறதே என்பதற்காக மகிழ்ச்சியாக நீரிலே உள்ள மீன் மாட்டிக்கொண்டு தனது உயிரை மாய்த்துக் கொள்கிறது. ஓமகுண்டத்திலே இடுகின்ற தீ என்றால் கூட பொன்னாலே வேயப்பட்ட குறையை அது தீண்டாமல் விட்டுவிடுமா? அல்லது மரங்களிலே எட்டி மரம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது மாமரத்திற்கு உரிய மாண்பினைத்தான் பெற்றுவிடுமா? இப்படியெல்லாம் நீங்கள் மிக தாராள மனதோடு இதையெல்லாம் துரியோதனன் செய்து கொடுத்திருக்கின்றான் என்று எண்ணி மெத்தனமாக இருந்து விடாதீர்கள். தான் பிழைக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே பெண் நாகம் கூட அதனுடைய குட்டியை விழுங்கிவிடுமாம். ஆகவே நயவஞ்சகத்தினாலே செய்யப்படுகின்ற இவற்றையெல்லாம் நம்பி நீங்கள் மோசம் போய்விடாதீர்கள் என்று விதுரன் அறிவுறுத்துகிறான் பாண்டவர்களுக்கு. அது எப்படி இருக்கிறது என்பதை திருவர கவிஞர் அவர்கள் தனது பாவிலே வடித்து தந்திருக்கின்றார். அதை கேட்போமா?
மாசா அறப்போர் மகனே வாழ்க மாசில அறப்போர் மகனே வாழ்க ஏசலில் இசையெல்லாம் ஏற்றே வாழ்க மாசில அறப்போர் மகனே வாழ்க ஏசலில் இசையெல்லாம் ஏற்றே வாழ்க துரியன் என்னும் ஒன் துட்ட சோதரன் துரியன் என்னும் ஒன் துட்ட சோதரன் அருமையின் அளித்த இவரண்மனை கண்டே அருமையின் அளித்த இவரண்மனை கண்டே என்றும் இனியனே இவன் நமக்கென்று என்றும் இனியனே இவன் நமக்கென்று குன்றியின் அளவும் கொள்ளாதொழிக குன்றியின் அளவும் கொள்ளாதொழிக கருமுகில் கண்டு கலாபம் விரித்து பரிவுடன் அகவும் பயனிர மயில்கள் கருமுகில் கண்டு கலாபம் விரித்து பரிவுடன் அகவும் பயனிர மயில்கள் சர்பம் தனக்கு சத்துருவாகி சர்பம் தனக்கு சத்துருவாகி அரிசினம் கொண்டு அழகினால் தாக்குமே அரிசினம் கொண்டு அழகினால் தாக்குமே தூண்டில் முள்ளில் தொடுத்த புழுவாய் காண்டகு மனையை கருதுவ என்றுமே மலைமிசை தோன்றோம் நதியோம் தூண்டில் முள்ளில் தொடுத்த புழுவாய் காண்டகு மனையை கருதுவ என்றுமே மலைமிசை தோன்றும் நதியும் மலைமிசை தோன்றும் நதியும் மலையை அழைத்து சிதைப்பதை அறிகுவை அன்று மலையை அழைத்து சிதைப்பதை அறிகுவை அன்று நண்பினர் போல காட்டி நடிக்கும் நண்பினர் போலே காட்டி நடிக்கும் அன்பின் போலியை அஞ்சியே அகலுக அன்பின் போலியை அஞ்சியே அகலுக ஓம குண்டத்து தீயே ஆயினோ ஓம குண்டத்து தீயே ஆயினோம் ஏம இல்லம் எதிர்ப்படின் விடுமோ ஓம குண்டத்து தீயே ஆயினோ ஏம இல்லம் எதிர்ப்படின் விடுமோ மரம் எனப்படினோம் மரம் எனப்படினோம் எட்டிதான் மரம் எனப்படினும் எட்டிதான் மாவின் மரம் அதற்குள்ள மாண்பினை பெறுமோ மாவின் மரம் அதற்குள்ள மாண்பினை பெறுமோ குலத்தை பிளக்கும் கோடரி காம்பென குலத்தை பிளக்கும் கோடரி காம்பென
இளங்கோம் இத்துரியனின் இளங்கோம் இத்துரியனின் ஈகுணம் அறிக இளங்கோம் இத்துரியனின் ஈகுணம் அறிக பிறைமதி வளர்ந்து நிறைமதியாயினோ பிறைமதி வளர்ந்து நிறைமதியாயினும் குறையாம் களங்காம் கூடவே வளருமே குறையாம் களங்கம் கூடவே வளருமே காரணமின்றியும் கயவர் பிறர்க்கு காரணமின்றியும் கயவார் பிறர்க்கு பேரிடர் புரிந்து பெருமகிழ்வெய்துவர் பேரிடர் புரிந்து பெருமகிழ்வெய்துவர் வயிறு நிறையினோம் வயிறு நிறையினோம் மூஷிகம் என்றோம் வயிறு நிறையினோம் மூஷிகம் என்றோம் பயனே இன்றி பண்டம் அழிக்கும் பயனே இன்றி பண்டம் அழிக்கும் ஆசையால் பிழைக்கும் ஆசையால் பெண்ணாகம் தான் பிழைக்கும் ஆசையால் பெண்ணாகம் தான் விழையும் குட்டியை விழுங்கிடும் என்பர் பிழைக்கும் ஆசையால் பெண்ணாகம் தான் விழையும் குட்டியை விளங்கிடும் என்பர் விழையும் குட்டியை விழுங்கிடும் என்பர் ஆதலாலே ஆல் த கிளிட்டரிங்ஸ் ஆர் நாட் கோல்டு பவியர்களே மின்னுவது எல்லாம் பொன்னல்ல ஆபத்து உண்டு அறிந்து நட மின்னுவதெல்லாம் பொன்னல்ல ஆபத்துண்டு அறிந்து நட ஆல் த கிளிட்டரிங்ஸ் ஆர் நாட் கோல்டு அதுதான் மறுபடியும் சொல்கிறேன் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி காயும் முன்னர் ஒவர்க்கும் பின்னர் இனிக்கும் இதுவும் மூத்தோர் சொல்தான் ஆகவே அந்த பாண்டவர்களுக்கு அவர்கள் உணர்கின்ற விதத்திலே அறவுரை மற்றும் அறிவுரை கூறுகின்றார் அந்த நீதிமான் விதுரன் அருமை மகனே இந்த அரண்மனை முழுதும் அறக்காலே உருவாக்கப்பட்டுள்ளது எந்த சமயத்திலும் இது எளிதிலே தீப்பற்றி எரியலாம் அரக்கு என்கிற அந்த பொருள் சாதாரணமாக எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் ஜுவாலை விட்டு எரியும் அத்தன்மையானது அதிலே ஒரு மாளிகை அமைத்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதன் உள்ள கிடக்கை அவர்களுடைய உள்ள கிடக்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனாலே எப்போதும் நீங்கள் அனைவரும் விழிப்புடன் இருந்து வருக இரவு பொழுதிலே இந்த அரண்மனையுள்ளே தங்காமல் இருப்பது விவேகமாகும் ஒரு கால நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே தீயிடையே சிக்கிக்கொள்ள நேருமானால் உங்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவன் இரவு பொழுதிலே யாரையும் அமைத்து தீமூட்ட வைப்பான் என்று சொன்னால் இந்த மாளிகைக்குள்ளே ஒரு சுரங்கை இருக்கிறது சுரங்கை என்று சொன்னால் இங்கே சுரங்கம் என்று பொருள்படும் அந்த சுரங்கையின் வழியே வெளியேறிவிடுங்கள் என்று கனிவுடன் மொழிந்து அவனை அழைத்து சென்று
யாருக்கும் தெரியாத வண்ணம் அமைக்கப்பட்டிருந்த அந்த சுரங்கை வழியை கூட அவர்கள் அவனுக்கு காட்டிவிட்டு சென்றார்கள். அதன் பிறகு அவனிடத்திலே விடை கொண்டு தனது இடம் சேர்ந்தார் விதுரன். மவியர்களே, தீவினை என்பது எந்த ரூபத்திலும் வரலாம். உடன் பிறந்த ஒன்றுவிட்ட சகோதரர்கள் இந்த கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு. என்றாலும் தன் சித்தப்பாவின் 5 புதல்வர்கள் தானே என்று ஒருபோதும் அவர்களுக்கு அந்த சிந்தனையிலே அந்த எண்ணம் இல்லை. அவர்களை அழித்து விடுவதிலேயே குறியாக இருக்கின்றான் துரியோதனன். ஆக இனி என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை சந்திப்போமா தொடரிலே? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.